அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? வள்ளுவர் நிலையாமை பற்றி சொல்வதை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நிலையாமை என்பது இளமை நிலை இல்லாதது, உடல் நிலை இல்லாதது, செல்வம் நிலை இல்லாதது, இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது என்றெல்லாம் நிலையாமை பற்றி பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இங்கே செல்வம் நிலையாமை பற்றி வள்ளுவர் சொல்கிறார். ரெண்டு சொற்களை வச்சு கருத்து சொல்கிறார். அர்க்கா அர்க்கு அப்படின்னு ரெண்டு சொற்கள். அர்க்கா என்றால் நிலை இல்லாதது, நில்லாதது, நிலையற்றது அப்படின்னு பொருள். அர்க்கு என்றால் நிலையானது. நாம் ஏற்கனவே சொல்கிறோம், நிலையாமையை வள்ளுவர் ஒரு பிற்போக்கான கருத்திலே முன்வைப்பவில்லை. எதுக்கு சொல்லாதுன்னா, வாழ்வியல் உண்மைகளை எடுத்து வைக்கிற அந்த செல்வம் நிலை இல்லாததுப்பா. இன்றைக்கி நீ பணக்காரனாக இருந்தாலும் நாளைக்கு நீ ஏழையாயிடலாம். ஒருத்த இன்றைக்கி ஏழையாக இருப்பவன் நாளைக்கு பணக்காரனாயிடலாம். எனவே செல்வம் வந்து ஒரே இடத்துல இருக்காது, அது நிலையற்றது. எனவே செல்வம் இருக்கும்போதே நல்ல செயல்களை செய். உடையவர்களுக்கு, வறியவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய என்ற நல்ல பண்பை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த நிலையாமையை வற்புறுத்துகிறார். நிலையாமையை சொல்லி வாழ்க்கையை மறுக்க சொல்லலை. நிலையாமை என்கிற உண்மையை எடுத்து வைத்து நீ நிலையான செயல்களை செய் அப்படின்னு. அர்க்கா என்று ஒரு சொல், அர்க்கு என்று ஒரு சொல். அர்க்கா என்றால் நில்லாத, அதாவது நிலையற்ற. அர்க்கு என்றால் நிலையான. ஐயா, உங்கள்கிட்ட செல்வம் வருது, இந்த செல்வம் அர்க்கா, இந்த செல்வம் நில்லாதது, இந்த செல்வம் நிற்காது, இந்த செல்வம் விரைவில் உன்னை விட்டு போய்விடும். எனவே உன்னை விட்டு அந்த செல்வம் அகல்வதற்கு முன்பே, உன்னை விட்டு செல்வம் அது போவதற்கு முன்பே நீ சில செயல்களை செய்ய வேண்டும். என்ன செயல்கள்? நிலையான செயல்களை செய்ய வேண்டும். அது என்ன நிலையானது? அறம் எப்பவும் இருக்கும். மனிதர்கள் இருக்கலாம், இருக்கலாம், இருக்கலாம். இது செல்வம் இருக்கலாம், செல்வம் இல்லாமல் போகலாம். வறுமை இருக்கலாம், வறுமை இல்லாமல் போகலாம். ஆனால் அறம் எப்பொழுதும் இருக்கும், அது நிலையானது. அறம் என்பது அழிவற்றது, அதுக்கு எப்போவுமே மதிப்பு உண்டு. எனவே நீ அறச்செயல்களை செஞ்சிரு. என்னங்க அறச்செயல்? இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுறது தான். நல்ல செயல்களுக்கு செய். அக்கா நிலையிட்டு செல்வம், செல்வம் நிலையிற்று, நிலையில்லாதது அர்க்கா, நில்லாது, நில்லாது அழியக்கூடியது. அர்க்கா நிலையற்று செல்வம் அது பெற்றால், அந்த நிலையற்ற செல்வத்தை நீ பெற்றால், நிலையில்லாதது செல்வம், அந்த செல்வத்தை நீ பெற்றால் என்ன செய்ய வேண்டும்? அர்க்குப அங்கே செயல். அர்க்குப நிலையாக இருக்கும்படி ஆங்கே செயல். அவ்விடத்திலே செல்வம் வந்த பொழுதே நீ செய்துவிடு. நிலையான செயல்களை செய். நிலையான செயல்னா வறியவர்களுக்கு உதவுவது, கல்வி இல்லாதவனுக்கு கல்வி கற்க உதவுவது, நோயாளிக்கு உடல்நலம் அவனை நல்லா செய்கிறதுக்காக உதவி செய்வது, இப்படி பல இருக்குது. அறம் வந்து பல வகைப்படும். இல்லை, அறம் வந்து நிலையானது, அறச்செயல் நிலையானது. எனவே அறச்செயலை செய்க. எப்போ? நிலையில்லாத இந்த செல்வம், அர்க்கா நிலையற்று செல்வம், செல்வமானது நில்லாமல் அழியக்கூடியது. அந்த செல்வமானது அது பெற்றால், அந்த செல்வத்தை நீ பெற்றால் அர்க்குப நிலையான ஆங்கே செயல். நிலையான செயல்களை உடனடியாக செய்துவிடு ஆங்கே, அப்பொழுதே, அவ்விடத்திலே செய்துவிடு. அப்பொழுதே அவ்விடத்திலே அந்த சமயத்திலே நீ செய்துவிடு. அர்க்கா நிலையற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குபா அங்கே செய்கிறது. என்ன பொருள்னா, அர்க்கா நிலையற்று நில்லாமல் அழியக்கூடியது எது? செல்வம். செல்வமானது நிலைத்த தன்மையுடையதல்ல, அது நிலைத்து நிற்காமல் அழியக்கூடியது. அது பெற்றால், அந்த செல்வத்தை நீ பெறுவாயே ஆனால், அது பெற்றால்
அற்குபா அங்கே செயல், நிலையாக இருக்கக்கூடிய செயலை உடனடியாக செய்துவிடு. அது என்ன நிலையாக இருக்கக்கூடிய செயல்? நிலையாக இருக்கக்கூடிய செயல் என்பது அறச்செயல். அறச்செயலை உடனே செய்துவிடு. செல்வம் இருக்கும்போதே அறச்செயல் செய், நாளைக்கு செய்யலாம், நாளாரணைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் செய்யலாம், அடுத்த மாதம் செய்யலாம், அடுத்த வருஷம் செய்யலாம்னு சொல்லாத. ஏன்னா இன்று இருப்போர் நாளை இல்லை. எனவே இப்பொழுதே உன்னிடத்தில் செல்வம் இருக்கிற பொழுதே, அது எப்படிப்பட்ட செல்வம்? நிலையற்ற செல்வம், நில்லாது அழியக்கூடியது செல்வம். அந்த செல்வம் நீ பெறுவாயேயானால், நீ பெற்றால் அற்குபா அங்கே செயல். அற்குபை என்றால் நிலையான, ஆங்கே செயல், நிலையான செயல்களை உடனடியாக செய்துவிடு. நிலையான செயல் என்றால் அறம், அறச்செயலை, அந்த செல்வத்தை நீ செலவிட்டு விடு அப்படின்றார் வள்ளுவர். செல்வத்தை மூட்டை கட்டி பதுக்கி வச்சுக்கிட்டு, அது பூமியில் குடித வண்டி புதையல் மாதிரி போட்டு வச்சுட்டு போதம் காக்கிற மாதிரி காக்கிறதுக்காக தான் செல்வம். செல்வம் என்பது பிறருக்கு கொடுப்பதற்காக தான். உழைத்து பொருளை ஈட்டுவது என்பதே பிறருக்கு கொடுத்து உதவுவதற்காகத்தான். இப்போ அற உணர்வு வலியுறுத்தார் வள்ளுவர். அற்கால் நிலையிட்டு செல்வம் அது பெறின் அற்குப ஆங்கே செயல். அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.